வணக்கம். மலேசியாவில் வீட்டில் இருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் தொகையை வெட்டுவதை நாட்டின் சம்பள கொள்கை அனுமதிக்கவில்லை என மனிதவள அமைச்சர் சரவணன் தெரிவித்தார். வீட்டில் இருந்து வேலை செய்பவர்களின் சம்பளத்தை வெட்டக்கூடாது எனவும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சரவணன் வலியுறுத்தினார். இன்றைக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. தொழிலாளர்கள் அலுவலகத்திலேயே வேலை செய்யும்படி தொழில் நிர்வாகங்கள் அல்லது முதலாளிகள் கேட்டுக்கொள்ள முடியும். நிர்வாகத்தினர் அனுமதியின்றி தொழிலாளர்கள் எந்த ஒரு தரப்பினரும் வீட்டில் இருந்து வேலை செய்ய முடியாது என சரவணன் கூறினார். வீட்டில் இருந்து தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு நிர்வாகம் அனுமதித்தால் தொழிலாளர்களின் சம்பளத்தை வெட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை என சரவணன் கூறினார். நாட்டின் ரிங்கிட் மதிப்பு குறைந்த போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதால் மக்கள் கவலை அடைய தேவையில்லை என பேங்க் நெஹாரா கூறியுள்ளது. ஒரு சில நாடுகளில் ஏற்பட்டது போன்று வெளிநாடுகளில் கடன்கள் திரும்ப செலுத்துவதில் நெருக்கடி ஏற்படும் என சிலர் தெரிவித்ததை பேங்க் நெஹாரா நிராகரித்தது. மேலும் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதால் கடன்களை செலுத்துவதில் பிரச்சனை இல்லை என கவர்னர் நூர் ஷம்சியா முகமது யூனஸ் கூறினார். நாட்டில் நிகழும் பல்வேறு குற்ற செயல்கள், பண மோசடி உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவோரை தடுத்து நிறுத்துவதற்கு மலேசியா காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மக்காவ் மோசடி கும்பலினால் ஏமாந்து பணத்தை இழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சபா ரனாவை சேர்ந்த சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகி ஒருவர் மக்காவ் இணைய மோசடி கும்பலின் 444,600 வெள்ளி இழந்துள்ளார். வருமான வரி அதிகாரி என கூறி கை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபரிடம் அந்த 35 வயதுடைய சுற்றுலா நிர்வாகி தமது வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமது வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதை சம்பந்தப்பட்ட நிர்வாகி காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக ரனாவ் மாவட்ட போலீஸ் அதிகாரி ஜிம்சுனின் இமோடின் தெரிவித்துள்ளார். கெடாவில் பண்டார் பாருவுக்கு அருகே சுங்காய்பாக்கா குடிநுழைவு தடுப்பு முகாமில் தப்பி ஓடிய ரோஹிங்யா கைதிகளில் இன்னும் தலைமறைவாக இருக்கும் 61 பேர் குறித்து பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியிட உள்ளது. விரைவில் அந்த கைதிகளின் பெயர்களையும் அவர்களது புகைப்படங்களையும் தயார்படுத்தி வருவதாகவும் அதன் தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என கெடா மாநில போலீஸ் தலைவர் வான் அசான் வான் தெரிவித்தார். சுங்காய் போலோ மருத்துவமனையில் கோவிட் தொற்று அல்லாத இதர நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கை மீண்டும் தொடங்கியது. இதற்கு முன் இருந்த நிலையைப் போல் கோவிட் தொற்று அல்லாத மருத்துவமனைக்கு வழங்க சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் குறிப்பாக கில்லான் பள்ளத்தாக்கில் கோவிட்-19 தொற்று குறைந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் நூர் இஸ்லாம் அப்துல்லா தெரிவித்தார். வரும் பொதுத் தேர்தலில் சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் தாம் போட்டியிடுவதை மாய்காவின் தேசிய தலைவரான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பேராவில் கூடுதல் சட்டமன்ற இடங்களை பெறுவதற்கான முயற்சியிலும் மாய்கா ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சுங்காய் சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிடும் சாத்தியம் உள்ளது எனவும் ஒருவேளை சுங்காய் சிப்புட் தொகுதியில் தாம் போட்டியிடாவிட்டால் வேறு யாராவது போட்டியிடக்கூடும் என விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இதனிடையே பேராவில் வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் மாய்கா போட்டியிடுவது குறித்து தேசிய முன்னணி தலைவர் ஹமா சஹின் அமிடியுடன் பேச்சு நடத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இஸ்லாமியர்களின் நோன்பு திருநாளை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் 50 லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் தெரிவித்தது. ரமலான் பண்டிகை முன்னேற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டிருப்பதால் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சாலைகளில் நெரிசலை காண முடிகிறது. மக்கள் அதிக அளவில் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது மோசமான வாகன நெரிசல் ஏற்படும் என புக்கின் அமான் விசாரணை போக்குவரத்து அமலாக்கத்துறையின் துணை இயக்குநர் முகமது நஸ்ரி உசைன் தெரிவித்தார். இந்தோனேசியாவின் வட சுமத்திராவில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தங்க சுரங்கத்தில் பாறை விழுந்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு வேலை செய்த 12 பெண்கள் உயிருடன் மனச்சரிவில் புரைந்தனர். இந்தோனேஷியாவில் பல சுரங்கங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றன. அவை முறையான பாதுகாப்பு வசதிகளை கொண்டிருக்கவில்லை. இதனால் ஏற்படும் பேரிடர்களில் உயிர் சேதம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.